ஜூலை 24. இன்றைய புனிதர் புனித லித்வினா. பிறப்பு 1380, மறைவு 1433. 38 ஆண்டுகளாக இவள் கடும் நோயினால் வருந்தினாள். தன் வேதனையை பயன்படுத்தி புனிதையானாள். கடவுளது வரப்பிரசாத ஏவுதலுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்து அவற்றுடன் ஒத்துழைத்தாள். ஆண்டவர் பட்ட பாடுகளை பற்றி அடிக்கடி சிந்திப்பாள். தான் படும் வேதனைகளை இயேசு பட்ட வேதனையோடு ஒப்புக்கொடுப்பாள். இவ்விதம் பாவிகளை மனம் திருப்பினாள். இறைவனது சித்தத்தை அனைத்திலும் கண்ட நோயையும் நோவையும் நிர்பாக்கியங்களையும் பொறுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் சகித்தாள். குழந்தை பருவத்தில் இவளுக்கு பயங்கர நோய் வந்தது. சுகம் பெற்ற பின் அழகியாக விளங்கினாள். பெற்றோருக்கு உடனே கீழ்ப்படிவாள். கடவுள் மீதும் அவருடைய மாதா மீதும் மிகுந்த பக்தியோடு இருந்தாள். ஒரு பெண் கவனமின்றி இவள் மீது பாய்ந்தாள். இவள் கீழே விழ விலா எலும்புகள் முறிந்தன. அதில் இருந்து இவளை குணப்படுத்த முடியவில்லை. உடலினுள் கொடிய புண் ஏற்பட்டது. இவள் சொல்ல முடியாத வேதனைப்பட்டாள். அடிக்கடி முறையிடுவாள், எரிச்சல் படுவாள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பட்ட பாடுகளை பற்றி சிந்தித்து வருவாயாக. இவ்விதம் செய்தால் நீ கடவுளின் சித்தத்திற்கு பணிந்து நடப்பாய், உனது துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று இவளை பார்க்க வந்த ஒரு புனித குரு கூறினார். அதிலிருந்து இவள் ஆண்டவர் பட்ட பாடுகளை 7 பகுதிகளாக பிரித்து அவற்றை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வந்தாள். அதன்பின் அவள் பொறுமையாக இருந்து பாரச்சுமையை தனக்கு தந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துவாள். துன்பங்களிலிருந்து விடுபட அவள் விரும்பவில்லை. சிந்தனை: ஆண்டவர் பட்ட பாடுகளை பற்றி அடிக்கடி சிந்திப்போம். ஜெபம்: ஆண்டவரே, அற்ப பாவத்தையும் விளக்கும் வரத்தை எங்களுக்கு தாரும். ஆமென்.